2016 ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி மற்றும் மார்ச் 31ஆம் தேதி இடம்பெற்ற பிணைமுறிகள் ஏலத்தின் போது நிகழ்ந்ததாக கூறப்படும் குற்றங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணைகளுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கோட்டை நீதவான் நீதிமன்றில் கடந்த 4ஆம் தேதி புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சிஐடியின் கோரிக்கைக்கு அமைவாக பிணைமுறி மோசடி குறித்து 10 பேரை கைது செய்ய கடந்த 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஏலத்தில் மோசடி நடந்ததால் 51.98 பில்லியன் ரூபாய் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பிலேயே ரவி கருணாநாயக்க, அர்ஜுன் அலோசியஸ் உட்பட 10 பேரை கைது செய்ய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே தம்மை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட 4 பேர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அம்மனு தொடர்பான விசாரணைகள் இன்று நீதிமன்றில் இடம்பெற்ற போதே சட்டமா அதிபரின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த மனுவை விசாரிக்க 3 அடங்கிய நீதியரசர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது.